ஹலோ இஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எதுலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து வந்திருக்கு. பட் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிஜிஎம்ல இந்த ஈவெண்ட் வந்து வரலங்க. பட் சூப்பரான ஒரு ஈவெண்ட்டு இது, வந்து ஒரு வரக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு. பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து வெறும் பப்ஜிக்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு பங்கம் 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 ஸோ அப்படின்னு வந்து சொல்லலாம் வர மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் போயிட்டு டீட்டில் வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பொறுத்து முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது சேனல் வந்து பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லிங் நாளில் போட்டுக்கோங்க. அப்போ தாங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஸ்டாண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கூட கிடச்சிரும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுடைய நேம் ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டது தான், என்னென்னா வந்து க்ரோயிங் பேக்குன்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டு. என்ன ப்ரோ பழைய ஈவெண்ட்டாக இருக்குது கேள்விப்பட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க, வர மாதிரிங்க இது. ஸோ ஓகேவா, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து 1000 பாயிண்ட்ஸ் உங்களால் வந்து எடுக்க முடியும். பிகாஸ் இங்கே செட் பண்ணியிருக்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 1000 பாயிண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 1000 பாயிண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இவங்க கொடுத்துருக்கிற மிஷினை நீங்கள் ஒரே நாளில் முடிகிறீங்களோ இல்லை ரெண்டு நாளில் முடிகிறீங்களோ டப்புன்னு வந்து முடிச்சுட்டு 1000 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிரும். கிடச்சிட்டோடனே என்ன பண்ணுங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு 500 யூசி இருந்தால் மட்டும் போதும். ஸோ 500 யூசி ப்ளஸ் அந்த 1000 பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் பைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே திருப்பி 500 யூசி உங்களுக்கே ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டை, இந்த ஹெட்கீர் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரிக்கான ஒரு ஹெட்கீர் வேறு மாதிரி இருக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஹெட்கீர் வந்து ஃப்ரீ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கிறிஸ்டல்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்டலுடைய மதிப்பு கொஞ்சம் காஸ்ட்லி, சூப்பராக இருக்கும். இது போய் 50 வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட. ஸோ எவ்வளோ இது ஒர்த்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கிறிஸ்டலா இருங்க, ஒரு கிறிஸ்டலுடைய ஒர்த்து எவ்வளோன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தம்னையில் கூட வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதே தான் இருங்க, இன்னொரு வாட்டி வந்து காட்டலாம். எங்கேப்பா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிடீமா, ஆமாங்க ரிடீமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவங்க ஒரு கிறிஸ்டலுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 யூசி. பாடா 30 யூசி × 50 3 5 15 1500 யூசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ வேறு மாதிரி இங்கே 50 கிறிஸ்டல் கால்குலேட் பண்ணி பாருங்கள், 30 × 50 எவ்வளோ 3 5 15 ஆமாம் 1500 யூசி கிட்டத வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்த்து. அந்த கிறிஸ்டல் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெட்கீர் இதோ பாருங்கள், இதுதான் சொன்ன ஹெட்கீரு, இதுவும் வந்து ஃப்ரீ. நீங்கள் அந்த 50 கிறிஸ்டலை வச்சு என்னென்ன வாங்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டிபி ஸ்கின்னு, ஏகேஎம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எது எது தோணுதோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஜியோ மார்ட்டு அந்த ரிலையன்ஸ் ஷாப்புக்குள்ளே போயிட்டு அப்படியே அள்ளி போடுவோம்ல ஷாப்பிங் பண்ணுறது, இந்த அந்த மாதிரி அள்ளி போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்கள் வந்து யாராவது வந்து பப்ஜி வந்து விளையாடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஜிஎம்ஐக்கு வருமா அப்புறம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இதை வந்து பார்த்தீங்கன்னா வரும் தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 2-3 சீசனாக வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, இனிமேலும் வருமானு கொஞ்சம் டவுட்டு தாங்க. பிஜிஎம்ஐ சரியான இதுவாக இருக்கும், ஸோ கொடுக்கவே மாட்டான். ஸோ இது வந்து மெயினாக வந்து சரி பப்ஜி பிளேஸ்க்கு வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கட்டும் தான் மெயினாக இந்த வீடியோ வந்து போட்டேன். இங்கே பாருங்கள் ஏதோ ராக்கெட்லாம் வந்து இருக்குது. ஸோ இதை கூட வந்து பார்த்திங்கன்னா 50 கிறிஸ்டல் வந்து கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு ஃப்ரீயாகவே 50 கிடச்சிது, அந்த 50 வச்சு இதை வந்து வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ ஒரு வேறு மாதிரி இங்கே பாருங்கள் டிபியே பங்கமாக இருக்குது, அப்படி இல்லைனா டிபி பிடிக்கலனா ஏகேஎம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ராக்கெட் ஏதோ சொன்னல, ஸோ பாருங்களாம் ராக்கெட் இல்லைங்க இது, அந்த இது ஐயோ மறந்துச்சு. ஸோ ரோட்டில் இருக்கோமே, ஆ டிராஃபிக் லைட்டு. ஸோ டிராஃபிக் லைட்டு இங்கே பேர் வந்து போட்டிருக்காங்க க்ரௌ பாரு. ஸோ க்ரௌ பார் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் லைட் சிம்பிள் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. வேணும்னா வந்து ஃபுல் வியூவில் வந்து பார்க்கலாம் தான் பாருங்களா, ரெட்டு சிகப்பு மஞ்சள் பச்சை செம்மையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்கின் இருக்குது, இது இருக்குது தாம்சனு வேறு மாதிரிங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து காட்டணும்னு நினச்சேன். ஸோ யாராவது பப்ஜி விளையாடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிஜிஎம்ஐக்கு இது டவுட்டு தாங்க, க்ரோயிங் பேக் வரும் பட் இந்த மாதிரி கிறிஸ்டல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, ஓகே அடுத்த வீடியோவிலேருந்து சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.